ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நேத்திக்கு பிக் பாஸ்ல தனலட்சுமி அழுகோ அழுகோன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன சொல்லி அழுதாங்க அப்படின்னா, நான் வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நேத்திக்கு கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல கதிரவன், மைனா அப்புறம் தனலட்சுமி நின்னாங்க. இதுல ஒரு ஃபுட்பால் கேம் மாதிரி வச்சு அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வாரத்துக்கான கேப்டன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த டாஸ்க் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தனலட்சுமி நல்லா ப்ரீ பிளான்டா, நான் உங்களுக்கு தான் குக்கிங் டீம் கொடுப்பேன், நான் உங்களுக்கு தான் இந்த டீம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இதெல்லாம் நடக்காம போயிடுச்சு. பிகாஸ் கேப்டன் ஆனது மைனா. அவங்க எப்படி கேப்டன் ஆனாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கதிரவன் எடுத்தோடனே தோத்து போயிட்டாரு அந்த ஃபுட்பால் கேம்ல. அதுக்கப்புறம் மைனாவும் தனலட்சுமியும் நின்று விளாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு சப்போர்டர்ஸா தனலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணி மணி விளாண்டாரு, அண்ட் மைனாக்கு சப்போர்ட் பண்ணி ராம் விளாண்டாங்க. அண்ட் இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எதுக்கு அப்படின்னா, மைனாவும் தனலட்சுமியும் அவங்கவுங்க கோல பார்த்துக்கணும், பந்து உள்ள விழுகாம, அண்ட் அந்த பால் அடிச்சு கோல்குள்ள உள்ள வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த போர்ஷன்ல ராமும் மணிகண்டனும் இருந்தாங்க. ராம் இவங்க சைடும் மணிகண்டன் அவங்க சைடும் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர் பால் அடிச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. இதுல மணி அடிச்சதுல மைனாக்க காலில் பட்டு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கீழே உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த கேப்ல ராமும் மணிகண்டனும் விளாண்டுட்டு இருந்தாங்க. கடைசியா ராம் கோல் அடிச்சனால மைனாக்கா வின் பண்ணிட்டாங்க. தனலட்சுமி பால தவற விட்டனால அவங்க தோத்து போயிட்டாங்க. ஆனா தனலட்சுமியோட கோலை பால் தாண்டி போகும்போது அவங்க கைப்பட்டு மேல போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் பொய்ன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இது தெரியாம இல்ல நான் அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி பெட்ல போய் படுத்துக்கிட்டாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கு அப்புறம் மைனா தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அண்ட் அவங்க வந்து எல்லாத்தையும் டீம் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப டீம் பிரிக்கும் போது தனலட்சுமி இருக்கணும் இல்லையா, அவங்க இல்ல, அவங்க பெட் ஏரியால போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்காண்டி சிவிங், ஆயிஷா, மணிகண்டன், விக்ரமன் அப்புறம் ரச்சிதா, இவங்க அஞ்சு பேரும் அப்பப்ப போய் வாமா வாமான்னு கூப்பிட்டாலும் இவங்க வர்றதுல பதிலுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆயிஷாக்கும் சரி மணிகண்டனுக்கும் சரி சரியா ரிப்ளை தராமையே நீங்க போங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மைனாக்கா வந்து கேட்டதுக்கு அப்புறம் இவங்ககிட்டலாம் என்னால பேச முடியாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் எடுத்து வச்ச மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரச்சிதா வந்து ரொம்ப சாஃப்டா, என்னம்மா ஏம்மா இப்படி பண்ற, வாடா நீ பண்றா அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும், நீங்க பாத்தீங்களா, நீங்க தானே ஜட்ஜு, ஏன் நீ இந்த மாதிரி பண்றீங்க, அந்த கோல் வந்து ஒழுங்கான கோலே கிடையாது, உங்க தீர்ப்பு தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்க பாத்தீங்களா என் கைப்பட்டு பால் மேலதான் போச்சு, கோல் போஸ்டுக்குள்ள போல அப்படின்னு சொல்லி தனலட்சுமி சண்டை போட்டு இருந்தாங்க. இல்லம்மா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, இல்ல நீங்க பாக்கல, இல்ல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அண்ட் இதுக்கு இடையில நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி திரும்ப பழைய பஞ்சாங்கம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி அடுத்து என்னதான் நடக்குது அப்படின்றது பார்த்தாங்கன்னா, சிவிங் வந்தாங்க. சிவிங் வந்து திரும்ப அவங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணி வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நீ பேசாவே பேசாத சிவின், உன்னை பார்த்தாலே இதா இருக்கு அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சரி ஓகே தானா, அவ்வளவுதானே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. கடைசியா விக்ரமன் வந்து வாமா தானா அப்படின்னு சொல்லி சாஃப்டா கெஞ்சி கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நின்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மைனாக்கா வந்து டீம் பிரிக்கும் போது ரச்சிதா, சிவிங், ராம் இவங்க எல்லாருமே குக்கிங் டீம்ல போட்டாங்க, அதாவது ரச்சிதாவை குக்கிங் டீம்ல போட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப காண்டாயிருச்சு. பிகாஸ் குக்கிங் டீம்ல இருந்தா வேலை பாக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரச்சிதா ஒவ்வொரு வாரமும் சேவ் ஆகுறாங்க, அதை நான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போட்டிருந்தாங்களாம். அந்த பிளான் எல்லாம் கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நான் வரமாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி டீம் பிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பெட் ஏரியால போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இதேதான் ரிப்பீட்டடா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எவிக்சன் காண்டி நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதுல யார் யார் நாமினேட் ஆயிருந்தாங்க அப்படின்னா, அமுதவாணன், கதிரவன், ராபர்ட், மணிகண்டன், அசீம், ராம் அப்புறம் தனலட்சுமி. இதெல்லாம் தான் நேத்திக்கு நடந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாபாய் ஃப்ரம் சூர்யா.